ஹாய், இன்னைக்கு இளைஞர் போக்கத்துக்கு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இது ரெண்டு நெல்லிக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஏற்கனவே உடைச்சிட்டேன், இன்னொன்று உடைக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இத்தினூண்டு இஞ்சி, கொஞ்சம் உடைச்சிக்கலாம். ஜீரகத்தை போட்டுடுறேன், இஞ்சி போட்டுடுறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், இப்போ நெல்லிக்காய் இதை இப்படி சாப்பிடலாம். வாஷ் பண்ணிக்கணும், இதை நல்லா அரைச்சிட்டு மோரில் ஒட்டி குடிக்கணும். குடிச்சா வைட்டமின் டெஃபிஷியன்சி, மெலனின் குறைபாடு, மல்டி வைட்டமின் டானிக்கு பதில் இது எல்லாத்துக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹெரிடிட்டரியாக வர இளநரை, ஒயிட் ஹேரு, ஸ்மோக்கிங்கால் வருது, நமக்கு அதால் வராது, பாய்ஸ்க்கு வரும். ஸோ அந்த ஸ்மோக்கிங்கால், ஸ்ட்ரெஸ்ஸுனால, மெலனின் குறைபாட்டால் வர எல்லா நிறையும் இதை ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே இந்த ஜூஸை, நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கோங்க. வைட்டமினுக்கு வைட்டமின் கிடைக்கும், அந்த மெலனின் சுரக்கிறதுக்கான வேலையும் இது பார்க்கும். ஸோ அரைச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் காமிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு, ஜீரகமும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ வடிகட்டெல்லாம் விடாது, அப்படியே தான் குடிக்கணும். அந்த கண்ணாடி கிளாஸ் தண்ணிக்கு பதில் மோரையை ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஜூஸ் ரெடி ஃபார் இளநரை. அம்ம புளிப்பு, பச்சை கருவேப்பிலை வாசனை, ஜீரக வாசனை, குடிச்சே ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் இளநரை போகணும் இல்லை. ஸோ ட்ரைட் அவ்வளோ ஸ்டேசிஸ்.